சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். V3 ஆன்லைன் டிவி. வணக்கம் சார், என் நேம் பொன்னி. நான் V3ல ஜாயின் பண்ணி 4 மந்த் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் கூட தெரிஞ்சிருக்கும், அபிராமி குலசேகர்னு ஒரு சிஸ்டர், அவங்க தான் என்ன ஜாயின் பண்ணி விட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார் ப்ரீமியமில் தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் க்ரோத் பதிங்கிற ஒரு பிளான் அப்டேட் ஆச்சு, அதுலேயும் பண்ணேன். அப்புறம் வெல்கம் பிளான்னு ஒன்று வந்துச்சு, அதுலேயும் ஜாயின் பண்ணேன். அப்புறம் வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் அந்த சூப்பர் ப்ரீமியம்ன்ற பிளானில் ஜாயின் பண்ணேன். கொஞ்சம் மணி ரெடி பண்ணி பிளான் ஜாயின் பண்ணேன். அந்த பிளான் எனக்கு பிடிச்சிருந்ததால் அதில் மாறினேன். அதுக்கப்புறம் அந்த நான் ஜாயின் பண்ண டைமில் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க சாரு, தென்னா அந்த 6 பின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் சேலரி அச்சுவர் ஆகிடலாம், சூப்பர் ப்ரீமியம் வாங்கியிருந்தாலும் சேலரி அச்சுவர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு அந்த 6 பின் பர்ச்சேஸ் பண்ணி சேலரி அச்சுவர் ஆகிட்டேன். 1 மந்த் கரெக்டாக வீடியோ பார்த்து ஃபீட்பேக் போட்டு சப்மிட் பண்ணியிருக்கேன் ரிப்போர்ட்டு. இன்னும் ரிசல்ட் வரல, கண்டிப்பாக ஆகிடும், சேலரி கிடச்சிரும் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது எனக்கு இந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. அதுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அண்டி ஸ்டாரோட ஸ்பீச்சில் தான் எனக்கு ஃபுல் நம்பிக்கையுமே வந்துச்சு. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் எல்லாருமே சொன்னாங்க, என்ன இவ்வளோ அமௌண்ட் போய் இதில் கட்டுற, ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படிலாம் கூட கேட்டாங்க. ஈவன் என் வீட்லேயே கூட நம்பலை, ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் நான் அவங்களுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, அதுக்காகவே நான் அதில் ஜாயின் பண்ணேன், 6 பென் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ 1-2 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எனக்கு சேலரி வந்துச்சுன்னா நான் ஒரு ப்ரூஃபாக வச்சு யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எல்லோரும் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்காகவே நான் இவங்க இப்படிலாம் பேசினவங்க முன்னாடி நான் நம்ம கம்பெனி அப்படிலாம் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காகவே நான் வந்து எல்லாருக்கும் எகெயின்ஸ்டான்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபேமிலியில் எனக்கு எல்லாருமே எகெயின்ஸ்டாக தான் பேசினாங்க, வேணாம் வேணாம்னு தான் சொன்னாங்க. நான் தான் வந்துட்டு கம்பெனி பற்றி ஃபுல்லாக நம்பினதால் இப்போது இதில் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாரி எல்லோரும் நீங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எம்டி சார் வந்து உங்களுக்கே பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோவிட் டைமில் கூட நமக்கு ரொம்ப எல்லா பெனிஃபிட்ஸும் கரெக்டாக கொடுத்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. நான் 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணதுலேருந்து என்னோடய தம்பி ஒருத்தர், என் 3 ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அவங்களும் இப்போ கரெக்டாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. சாரோட வீடியோலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன் நான். அதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண புதுசில் நார்மலாக வீடியோஸ் வரும்போது நெக்ஸ்ட் என்ன வீடியோ வரும், அடுத்து என்ன வீடியோ வரும்னு அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி உடனே பார்ப்பேன். இப்போ 7:45 முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும்னு வெயிட் பண்ணி 7:45 உட்காந்து பார்த்துட்ருப்பேன் சில டைமில். அதுக்கப்புறம் சாரோட வீடியோஸ் வந்துச்சுனாலே, சார் ஏதாவது சொல்கிறாங்க பேசுகிறாங்கனாலே ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் சார் பேசுவாங்க, இல்லைனா ஏதாவது புது பெனிஃபிட்ஸு புது பிளான் பற்றி ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்காகவே சார் பேசினாலே ரொம்ப கிளியராக நல்லா கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு எனக்கு. ஸ்மால் அமௌண்ட் பே பண்ணி, இவ்வளோ ஸ்மால் அமௌண்ட் நம்ம பே பண்ணி, நான் 600 தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன், ப்ரீமியம் தான், ஸ்டார் ப்ரீமியம் தான் ஜாயின் பண்ணேன். ஆனாலும் இவ்வளோ அந்த 600 பே பண்ணியே நமக்கு வந்து அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார் நமக்கு கொடுத்துருந்தது. இவ்வளோ கம்மியான பேமெண்ட்டும் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ், அதுலேயும் லெவல் இன்கம் அந்த ரெஃபரல் இன்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சார். நமக்கு V3ல உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே புரியும், வெளியில் இருக்கவங்களுக்கு இதை யாரும் நம்ப மாட்டாங்க, பட் V3ல உள்ளவங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு ஜாபுமே இல்லாமல் கோவிட் டைமில் வெறும் முன்னாடி இருந்த ஏர்னிங்ஸ் மட்டுமே வச்சு பார்த்துட்டு இருந்தவங்களும் கோவிட் டைமில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பின் அண்ட் சர்வீஸ் போர்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப யூஸ், எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து டவுட்னால் யாரை கேட்குறதுன்னு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் இப்போ சர்வீஸ் அந்தமாரி ஒரு சர்வீஸ் சார் நமக்கு அமைச்சு கொடுத்ததால அதில் கால் பண்ணப்போ காலியை பண்ண ஒரு சார் பேசினாங்க எனக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் நம்ம ஹெல்ப் கேட்டாலும் அவங்களோட வேலைகள்லாம் விட்டுட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. கால் பண்ணி கேட்டோம்னா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏதாவது ஆப்பில் ப்ராப்ளம் இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதையும் நமக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்ஸ் சார்.